வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன். இன்னைக்கு தேதி May 29 அண்ட் இது எபிசோட் 110. நேற்று வந்து நாங்கள் வீடியோ பாட்காஸ்ட் போடல, வெறும் ஆடியோவில் மட்டும்தான் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு எங்களை மன்னிக்கணும். ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம்னா, சாம்சங் கேலக்ஸி M40 அதோட நிறைய பேர் லான்ச் டீசரை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆமாம் M40 எப்போ வருது? ஏ சரி, அதில் பஞ்ச் ஹோல் இருக்குன்னு தெரியுது, ஆனால் பஞ்ச் ஹோல் இருக்குறதுனால எல்சிடியா தெரில, ஏன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. அப்போ எல்சிடி தான் M30. M30 AMOLED. ஸோ M40 வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் பட் எல்சிடி. ஏன் அது எல்சிடி தெரில, பஞ்ச் ஹோல் மேக்ஸிமம் நல்லது தான், ஆனால் என் ப்ரைசிங் வந்து 25,000 இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா வேலைக்கு ஆகாது, அப்படி கம்பெனிக்கு கட்டுப்படாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சொல்ல முடியும், A50 யோசிச்சு பேரு. இப்போ A50 வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருந்தது AMOLED, ஆனால் அதுலேயே பஞ்ச் ஹோல் பண்ணணும் போது தானே கஷ்டம்னாங்க. பஞ்ச் ஹோல் வந்து கஷ்டம், பின்னாடி கிடையாது. அப்புறம் ரீசெண்டா அந்த ரூமர் படி Snapdragon 675. ஸோ எம் சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர், மற்றெல்லாம் எக்ஸினோஸ் தான் இப்போதைக்கு. ஆமாம், எம் சீரீஸ் கரெக்டு. ஏ சீரீஸில் தான் நமக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் வந்து A70 A80. பட் எம் சீரீஸில் எதுவும் இல்லாமல் இருந்தது. பட் அந்த கேப் வந்து இப்போ ஃபில் பண்ணுறாங்க. 675 வித் 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் கூட இருக்கும் அப்படின்றாங்க. 64 128 ரெண்டு ஸ்டோரேஜ் வெர்ஷன் எதிர்பார்க்கலாம். கேமராவும் அப்போ நல்லாயிருக்கும் இல்லையா? தெரியல, ஒன்று சின்ன சென்சார் மாதிரி தான் இருக்குது. 48MP சென்சார்லாம் இல்லையா? மூணு சென்சார் இருக்குது, அதில் ஒன்று ரொம்ப குட்டியாக இருக்குது, சூப்பர். இங்கே தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உண்மையாக சொன்னோன்னா. இப்போ சாம்சங் எம் சீரீஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ். எம் சீரீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சாம்சங்கை திரும்ப கொண்டு வந்த ஒரு சீரீஸ், அதுதான் சூப்பர். ஸோ அடுத்து ஏற்கனவே Redmi 7A போன வாரம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. இப்போது நேற்று வந்து K20 ப்ரோ ரெண்டுமே நம்ம ஆடியோ பாட்காஸ்டில் அதை பற்றி பேசியிருப்போம். இன்றைக்கி வந்து நேற்றுக்கு அதே இவெண்ட்டில் சவனியோட ப்ரைசிங், Redmi 7A ப்ரைசிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து 2GB ரேம் மட்டும்தான், 2GB ரேம் வெர்ஷன் மட்டும்தான், 16GB 32GB ரெண்டு வெர்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ரேம் வந்து கான்ஸ்டன்ட்டு, பட் ஸ்டோரேஜ் மட்டும் 16 32. ஓகே ஃபைன். 16 வந்து 549 அப்ராக்சிமேட்லி 5500. ஓகே, அடுத்தது 599 வந்து இந்த 32GB வந்து 599 அப்ராக்சிமேட்லி 6000. ஸோ இங்கே அப்போ வரதா இருந்தால் 5000 ரூபாய்க்கும் 6000 ரூபாய்க்கும் வரலாம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி அப்போ ரெட்மி கோ யார் வாங்குவா? அது டஃப் தான், இதுதான் பிரச்சனை. இப்போ இது வேற, இப்போ 16GB லான்ச் பண்ணியிருக்காங்க 4799. இது 5000 இல்லை 5500க்கு அந்த 700 ரூபாயை யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் வாங்க மாட்டான்ற மாதிரி. 2GB ரேம் அவன் 20 ரூபாய்க்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஸோ சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே. ஆனால் உண்மைதான், இந்தியாவில் எப்படியும் ரெட்மி வரும், K20 வந்துடும். ஏன்னா ஏற்கனவே டிஷர்ட் போட்டாங்க Snapdragon 700 series. அப்போ இங்கே K20 Pro கிடையாது இல்லையா? K20 Pro வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா 855 லான்ச்சிங் இந்தியா சூன் வேற போட்டிருக்காங்க. அது போக்கோ F2 இருக்கு போது. Redmi போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது ரியல்மி, அடுத்து ரியல்மி எக்ஸ். ஏதாவது பேசிட்டு இருந்தா வரிசையா இருங்க. இப்போ நம்ம K20 வந்து 7 series, அதாவது 730, இது வந்து ரியல்மி எக்ஸ் 710. ஓகே, ஆனா இதுலயும் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, AMOLED டிஸ்பிளே இருக்கு. அடே, எது இல்லைன்னு கம்பேர் பண்ணுவாங்க? ட்ரிபிள் கேமரா இல்ல இதுல.
பார்த்துக்கோங்க, எது இல்லைன்றது மட்டும் K20 ட்ரிபிள் கேமரா இருக்கு. ஓகே, இதில் வந்து வெறும் நார்மலும் இதுவும் தான். அந்த நார்மல் கேமரா வந்து இது அந்த ஒன் பிளஸ் சிக்ஸ்டியோட கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லாட்டி அதே தான் IMX 586 தான், 48 MP. ஓகே, ஸோ எல்லாருமே 48 MP தான் டிஃபால்ட்டாக. ஒன்ஸ் அப்பான டைம் நோக்கியாலாம் அப்படியே அந்த வரும்போது சாம்சங் 64 MP வந்துடும் இந்த வருஷம் கடைசியில், எல்லாருமே அப்போ 64 MP கேமரா. தெரில எனக்கு என்ன சொல்கிறதுனே, 64 MP இப்போ அவசியம். இது வந்து ரியல்மி எக்ஸ் வந்து சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா 18,000 to 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. 18 to 20, ஓகே. ஏன்னா சைனாவில் வந்து இது வந்து 20,000, இது எவ்வளோ லான்ச் ஆச்சு, 15,300 லான்ச் ஆச்சு பேஸ் வெர்ஷன், 4GB 64. அநேகமாக 4GB 64 இந்தியாவுக்கு முதல்ல லான்ச் பண்ணமாங்களான்னு டவுட் தான். ஏன்னா அவங்க இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா எந்த வெர்ஷன் லான்ச் பண்ணுறது அப்படின்னு. அதில் ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குது ஸ்ரீ, அவங்க என்ட்ரி லெவல் வேரியன்ட் எப்போ பார்த்தாலும் நம்ம ஊரில் டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும், கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஹை அண்ட் இதோட ஹை அண்ட் 8GB 128GB வெர்ஷன் அது ஆஃப்லைன்லேயும் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. 18,000 அதான் ஆஃப்லைன்லேயும் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரியல்மி 3 வந்து எல்லா வெர்ஷனுமே 18 to 20 இல்லை ஸ்டார்டிங் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் வருதான் ஜூலை, அதுக்கு மேலே தான் பார்த்தேன். அதுக்குள்ள போக்கோ வந்துடும், நிறைய ஃபோன்ஸ் வந்துடும், வைர காம்படிஷன். அதுக்காக அதுக்குள்ள இதுவும் வந்துடும், ரெட்மி K20 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அதுவும் இதே பிரைசிங் தான் எதிர்பார்க்கலாம், 20,000. ஸோ எதை வாங்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அதை அவாய்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் எனக்கே தெரில என்ன சொல்றதுன்னு, எக்கச்சக்கமா இருக்கு இப்போல்லாம் ஏகப்பட்ட ஃபோன்ஸ். ரைட்டு, சரி, 5G பத்தி நிறைய பேர் நம்மளும் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, 5G குவால்காம் தான் எல்லாம் 5G இப்போதைக்கு எல்லாமே லான்ச் பண்ணிருக்காங்க. மீடியா டெக்கும் வருது 5G. மீடியா டெக், ஸோ இந்த இடத்துல மீடியா டெக் அப்படிங்கிற வார்த்தை வந்தனால நமக்கு என்ன ஒன்றையோனு உறுதியாக சொல்ல முடியும்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸுக்கு மீடியா டெக் 5G பவர்டு ஃப்ளாக்ஷிப்ஸ் வரும், அதாவது ஃப்ளாக்ஷிப்புங்கிறதே அந்த 25,000-30,000 வந்துகிட்டு இருக்கும். ஆனால் 5G இருக்கும், அதுவும் டுவல் பேண்டில், டுவல் பேண்ட் டுவல் ஸ்டாண்ட் பை 5G மல்டிமோடு, இது எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும், 2G to 5G சூப்பர் எல்லாமே இருக்கும். ஸோ பில்டின் மாடம் வேற. ஸோ மோஸ்ட்லி இது என்னென்ன கம்பெனி இந்த மீடியா டெக் 5G சிப்பை யூஸ் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் அவங்களே ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கல்ல, யார் யார், ஓப்போ நினச்சேன், விவோ அப்புறமா மற்ற சப்ளையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே யாரெல்லாம் வருவா தெரியுமா, ஈவன் நோக்கியா கூட வரும். நோக்கியாவே இடையில அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, நோக்கியாவில் வந்து நோக்கியா 5.1 Plus அதெல்லாம் வந்து மீடியா டெக் பவர்டு தானே. ஸோ 5G அதெல்லாம் என்ட்ரி லெவல் தானே, நான் சொல்றது ஃபிளாக்ஷிப் லெவல். ஃபிளாக்ஷிப் லெவல்லாம் மீடியா டெக் வந்து ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ரைசிங்லேயே வராது. ஓப்போவே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டிவைஸ்னா 30,000 ரூபாய்க்கான டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபைன் சீரீஸு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ஏனோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த 30,000 ரூபா பட்ஜெட்குள்ளார தான் எப்பயுமே இவங்களோட ஃபிளாக்ஷிப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இது வேறு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆம் காட்டெக்ஸ் A77 CPU இந்த சிப் யூஸ் பண்ணதான். சரி, அப்போ இதெல்லாம் இருக்கு, அதான் லேட்டஸ்டா இருக்கு, அப்ப எப்போ ஸ்ரீ கிடைக்கும்? Mali 677 GPU A77 CPU இல்ல, அதான் அப்ப சார் எப்போ சார் தருவீங்க? OEMs-க்கு வந்து டெஸ்டிங் Q3 தான் இப்போதைக்கு ஆமா இன்டெகிரேட்டட் இன்னும் சீப் ஆகும் ஒரு கண்டிஷன்ல, இப்போ ரொம்ப காஸ்ட்லி இல்ல எர்லி ஸ்டேஜ். ரைட், சோ அடுத்து யூடியூப், நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் யூடியூப் பிரீமியம், யூடியூப் மியூசிக் பிரீமியம். இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்காக பிளான், நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் கொண்டு வராங்கல்ல ஸ்ரீ, ஆப்பிள் கொண்டு வந்தாங்க, இப்போ யூடியூபும், இப்போ யூடியூப் ஸ்பாட்டிஃபைங்கும் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பிளான். முன்னெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கா காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்லலாம் பிஎஸ்என்எல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் உண்டு, ஸோ அந்த மாதிரி அந்த மலரும் நினைவுகள் தான் ஞாபகம் வருது. இப்போ வந்து சாதாரணமாக பார்த்தா 99 ருபீஸ் யூடியூப் மியூசிக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளானில் 59 ருபீஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் கிடைக்கும். ஓகே, எனக்கு என்ன எதுவும் தரல, 4 மாசத்துக்கு ஃப்ரீ கொடுத்து விட்டா, இன்னும் ஸ்டூடெண்ட் மாதிரி தானே இருக்கு, அதனால உனக்கு கொடுத்துருக்காங்க ட்ரையல் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் வந்து மந்த்லி பேமெண்ட் தான்,
கிடைக்குது. அதில் இன்க்ளூடட் யூடியூப் மியூசிக்கும் இன்க்ளூட் யூடியூப் ப்ரீமியம் வாங்கினா 79 வந்து யூடியூப் மியூசிக் மியூசிக் மட்டும் மியூசிக் ப்ரீமியம் 79 வந்து யூடியூப் ப்ரீமியம் ஓவராலாக யூடியூப்பும் பார்க்கலாம் மியூசிக்கும் கிடைச்சிருக்கோம். நான் அதிலே ஒரு லிஸ்ட் இருக்குது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. யூடியூப் மியூசிக் ப்ரீமியம் வாங்கினா ஆட் ஃப்ரீ மியூசிக்கு பேக்ரவுண்ட் லிசனிங்கு ப்ளஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் மியூசிக் ப்ரீமியம் வாங்கினா யூடியூப் ப்ரீமியம் வாங்கினா அதே இதுதான் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட் பிளேபேக் இருக்குது. அப்புறம் யூடியூப் டவுன்லோட்ஸ் யூடியூப் ஒரிஜினல்ஸ்னு ஒன்று இருக்குது அவங்க லான்ச் பண்ணுவாங்க அதுவும் இருக்கும். சூப்பர். ஸோ யூடியூபுக்கு இவ்வளோ விஷயம். 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூடியூப் ப்ரீமியம் 79 ரூபா 129 ரூபா நார்மல். கரெக்டு. இதில் ஐடி கார்டு ப்ரிப்பேர் பண்ணுமா உனக்கு? இதில் வேற வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டுருக்கு. இது வேறையா? வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நாளைக்கு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி. ஹவ் எ நைஸ் டே. பை பை.